நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சிருச்சு. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். ரொம்ப அப்படியே கத்திட்டேனோ, சாரி, இமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். பட் எனிவே, இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம மொத்தம் மூணு விஷயம் பார்க்க போகிறோம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பாசிட்டிவான விஷயம். முதல் ரெண்டு விஷயம் பாசிட்டிவான விஷயம், நம்ம சேனல் சம்மந்தமான ஒரு விஷயம். நேற்றுக்கு நம்மெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு இஷ்யூ, ஸோ அது சம்மந்தமாக ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு, அது என்னன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ரெண்டாவது என்னது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ட்ரியில் கோவிட் சம்மந்தமாக என்ன உளறேன், கோவிட் சம்மந்தமாக வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து 3.3 lakh கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது என்ன மதி புதுசாக பாசிட்டிவ்ங்கிறனா இருக்குது, இது ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம். 3.3 lakh கேசஸ் வந்து இன்றைக்கி ஒரு நாள் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்குங்கிறது ஏன் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் மூணாவது வந்து நான் நேற்றுக்கே பேசணும்னு நினச்சது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 71 பிணங்கள். நேற்றுக்கு வந்து நான் 45 சொல்லியிருந்தேன், இன்றைக்கி வந்து அது 71 மாதிரி இருக்குது. 71 பிணங்கள் வந்து கங்கை நதியில் உத்தரப்பிரதேஷ்லேருந்து பீகாருக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. நேற்றுக்கு ஒரு நாள் நேற்று வீடியோ போட்டதுலேருந்து இது வரைக்கும் வந்து அந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் வேறு ஆயிருக்கு. இப்படி நிறைய பிணங்கள் உழுக்கில் வருது, தண்ணியை வேறு அசுத்தப்படுத்தக்கூடாது, இறந்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே நெட்டெல்லாம் போட்டு கட்டி வச்சிருக்காங்க. கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பீகார் கவர்மெண்ட் வந்து செஞ்சிட்ருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க, அது என்ன அப்படிங்கிறதே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த மூணு விஷயத்தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் சம்மந்தமான பாசிட்டிவான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். ஏன்னா இதை வந்து நான் முதல்ல சொல்ல வேணாம், வந்து எனக்கு ஆக்சுவலாக இன்ஸ்டாவில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. ஸோ நேற்றுக்கு வந்து நம்ம யூடியூப் கிட்ட கேட்டிருந்தோம் என்னங்க வயலேஷன் அப்படின்னு கேட்டிருந்தோம், ப்ரைவசி வயலேஷன் ஏதோ வந்துருச்சுன்னு சொன்னீங்களேன்னு. அதுக்கு வந்து யூடியூப் வந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நான் சொன்னேன்ல நேற்றுக்கே, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தது காரணம் அதுதான். இந்த ப்ரைவசி வயலேஷன் அப்படிங்கிறத வந்து யாரோ ஒருத்தங்க இல்லை யாருனாலும் கொடுக்குறப்போ வந்து அதை யூடியூப் உடனே எடுத்துக்கிட்டு பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்லாது. யூடியூப் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அது ரிவ்யூ பண்ண, அந்த ரிவ்யூ ப்ராசஸில் இருந்துக்கிட்டு இல்லை திஸ் ஹலோ அப்படின்னு போட்டு யூடியூப் சப்போர்ட் டீம்லேருந்து அந்த மெயில் இருந்துக்கிட்டு, த கண்டென்ட் டஸ் நாட் வயலேட் அவர் பாலிசிஸ் அண்ட் வில் ரிமைன் ஆன் த சைட், வி தேங்க் யூ ஃபார் யூசிங் யூடியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களோட கண்டென்ட் எந்த விதத்துலையும் எதையும் வயலேட் பண்ணல, எங்களோட பாலிசிஸை இது வந்து யூடியூப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நான் வெளியே சொல்ல, அதாவது இன்றைக்கி வந்து நான் வீடியோவில் சொல்ல வேணாம் அப்படின்னா நான் நினச்சேன். நான் ஆக்சுவலாக வந்து இன்ஸ்டாவில் தான் முதல்ல போஸ்ட் போட்டேன். பட் அங்கே போஸ்ட் போட்டதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்துகிட்டு எனக்கு டிஎம்மில், இன்ஸ்டாலே வந்து டிஎம்மில் என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்கிறவங்களாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ வந்து என்னை எல்லா இடத்துலையும் வந்து நான் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணணும்னு நினச்சேன்னா அது நான் பெஸ்ட்டாக கன்வே பண்ண முடிஞ்ச இடம் வந்து நான் யூடியூப்பில் வீடியோவை மேக் பண்ணுறது தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் அப்படின்னு கத்துறத மட்டும் பயங்கரமாக கத்திட்டு அதுக்கப்புறம் அப்பாடா அப்படிங்கிறத மட்டும் சைலண்ட்டாக சொன்னால் நான் அனுதாபம் தேடுற மாதிரி இருக்கும். ஸோ இது சால்வ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்மால் கிரியேட்டராக இருந்தீங்கனாலோ இல்லை நீங்கள் கிரியேட்டராக யூடியூப்பில் இருந்தீங்கனாலோ இப்படி ஒரு யாராவது வந்து ப்ராங்க் பண்ண கூட செய்யலாம் இந்த மாதிரி. ஸோ அதனால் வந்து அது இந்த மாதிரி மெயில் வந்தவொடனே யாரும் டென்ஷன் ஆக வேணாம். உங்களோட வீடியோ வந்து எந்த ப்ரைவசியும் கெடுக்கலைனால் உங்களோட வீடியோ வந்து பத்திரமாக இருக்கும், அதை யூடியூப் ரிவ்யூ பண்ணிவிட்டு சரியாக இருக்குன்னு இந்த மாதிரி ஒரு மெயில் அனுப்பிச்சிடுவாங்க, இல்லை சரியாக இருக்குன்னு அப்படியே விட்டுருவாங்க. அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ பெருசாக யாரும் யோசிக்க தேவையில்லை. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயலேஷனை யார் பண்ணாங்க, யார் ஐ மீன் இந்த வயலேஷனை யார் இந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்கிறது வந்து எனக்கு தெரியலை. ஸோ நம்ம யாரையுமே வந்து போய் ஹேட் பண்ணுறதோ இல்லை அந்த கமெண்ட் செக்ஷனோ இல்லை வந்து டிஎம்லையோ வெறுப்பை காமிக்கிறதுங்கிறது வந்து நம்ம இதுவரைக்கும் பண்ணதில்லை, இனிமேலும் பண்ண வேணாம். நான் வாங்கின இடத்துல இருந்திருக்கேன், விருப்பம் வாங்குற இடத்துல இருந்திருக்கேன், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம தவிர்த்துருவோம், ஓகேவா? அது வந்து நம்ம வேணாம், அது நம்ம பண்ண வேணாம், ஓகேவா? கண்டென்ட்டாக பார்ப்போம், அவ்வளோதான், சரியா? இது ஒரு விஷயம் நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கிளாரிஃபை பண்ணணும்னு நினச்சேன். அஃப்கோர்ஸ் நான் அதை போஸ்ட்டாக போட்டேன், பட் அது அந்தளவுக்கு ரீச் இல்லைங்கிறதுனால தான் நான் வீடியோலே என்ன நடந்துச்சுங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து இது இவ்வளோதாங்க, இந்த விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரியணும், அது இதை தவிர எனக்கு வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஆனால் நம்ம இப்போ நாட்டை பற்றி பேச போகிறோம். நாட்டில் ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு, இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லாரும் சந்தோஷப்படுற ஒரு விஷயம் தான். இந்தியாவில் இன்னைக்கு 3.3 lakh கோவிட் கேசஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதில் என்ன மாதிரி பாசிட்டிவாக இருக்குது, 3 லட்சம் பேர் கோவிட் வந்தது உனக்கு பாசிட்டிவான நியூஸ் கேட்டிங்கன்னா, கடந்த 14 நாட்களில் இதுதான் லோவஸ்ட் கேஸ், ஓகேவா? ஸோ 14 டேஸில் வந்து இன்றைக்கி தான் வந்து கோவிட் கேஸ் வந்து கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு, கண்டினியூஸாக ட்ராப் ஆகிட்டு இருந்துச்சு, அதில் லோவஸ்ட் வந்து இன்றைக்கி வந்திருக்கு. ஸ்டில் நம்ம 3 லட்சத்தை தாண்டி தான் இருந்துகிட்ருக்கோம். மகாராஷ்டிரா மாதிரி ஸ்டேட்ஸ்லலாம் வந்து கேசஸ் ட்ராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆனால் கர்நாடகா, தமிழ்நாடு, அப்புறம் தெலுங்கானா வந்து இன்னையிலேருந்து லாக்டவுன்குள்ளே போகிறாங்க. தெலுங்கானாலேருந்து பார்த்துட்ருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி சவுத் இந்தியாவில் வந்து இது வந்து இப்போ நார்த் இந்தியாவில் வந்து கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சுட்டு சவுத் இந்தியாவில் வந்து இது ஒரு புது அலை அடிச்சிட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டில் நம்ம வெளியே போகிறப்போ காஷியஸாக தான் இருக்கணும், ஸ்டில் நம்ம வெளியே போகிறப்ப வந்து பத்திரமாக தான் இருக்கணும், அதில் எந்த இதுவுமே இல்லை. இது நம்ம கையில் இருக்கிறது மிகப்பெரிய பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் விட மிகப்பெரிய பிரச்சனை நம்ம பாதுகாப்பாக இந்த கோவிட் டயத்தில் இருக்க வேண்டியது, உங்கள் அப்பா அம்மாவை பாதுகாப்பாக பார்த்துக்க வேண்டியது இங்கே இருக்கிற ஒரு ஒரு பையன் பொண்ணோட கடமை, ஒரு ஒரு பையன் பொண்ணை பார்த்துக்கிறது ஒரு ஒரு அப்பா அம்மாவோட கடமை. ஸோ ப்ளீஸ் பி சேஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். அண்ட் மெயினான விஷயத்துக்கு வருவோம், இன்றைக்கி வீடியோவில் நான் கண்டிப்பாக பேசணும்னு நினச்ச ஒரு விஷயம்,
நம்ம சப்போஸ் நீங்கள் அஸ்யூம் பண்ணுங்களேன், நீங்கள் வந்து நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருது, ஓகேவா? ஒரு நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனல்லேருந்து வருது, நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டைட்டில் இருந்துக்கிட்டு 71 பிணங்கள் வந்து நதியில் வந்து மர்மமாக தோன்றுச்சு அப்படின்னு ஒரு டைட்டில் நான் போட்டிருந்தேன்னா அது பயங்கரமான ஒரு கிளிக் பைட், கரெக்டாக? ஏன்னா வந்து எல்லாருக்குமே ஒரு மிஸ்ட்ரி இருக்கும், 71 பிணங்கள் வந்து எப்படி நதியில் திடீர்னு தோணும் அப்படிங்கிற ஒரு மர்மம் எல்லாருக்குமே இருக்கும், கரெக்டாக? இது கோவிட் அப்படிங்கிறதுனால இந்த 71 நம்பர் நம்மளுக்கு சின்னதாக தெரியுது. ஏன்னா டெய்லி இறந்தவங்களே 3000 பேர்கிட்ட இருந்துட்டுருக்காங்க, 4000 பேர்கிட்ட இருந்துட்டுருக்காங்க. அதனால நம்மளுக்கு 71 ஒரு கம்மி நம்பராக தெரியலாம், பட் ஸ்டில் இது வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு நம்பர்னு தெரிஞ்சுக்கோங்க. நேற்று வீடியோ பார்க்காதவங்களுக்கு வந்து இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், இந்த இஷ்யூ நம்ம பேசலாம். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஸ்டேட்லேயுமே எஸ்பெஷலி டெல்லி உத்தரப்பிரதேஷ் இந்த ரெண்டு ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிரிமேஷன் கிரவுண்டு வந்து பத்தாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய நியூஸில் ஆல்ரெடி வாசிச்சிருப்போம், நம்ம சேனல்லே கூட பேசியிருக்கோம். அதாவது அந்த மயான பூமி இருக்குல்ல, அந்த இடம் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கங்கை நதி, ஸோ கங்கை நதி வந்து உத்தரப்பிரதேஷிலேருந்து பீகாருக்குள்ளே வந்து ஃப்ளோ ஆகுது. இப்படி ஃப்ளோ ஆகிற நதியில் வந்து நேற்றுக்கு நியூஸில் என்ன வந்துருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு 40 பிணங்கள் வந்து கங்கை நதியில் வந்து ஃப்ளோட் ஆகி கரை ஒதுங்கியிருக்கு பீகாரில். பீகாரில் இருக்கிற மக்களுக்குள்ள வந்து பயங்கரமான பீதி. இது வந்து ஒரு ஒரு வாட்ஸ்அப் ரூமராக, ரூமரில் வாட்ஸ்அப்பில் இது வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து சோஷியல் மீடியாவிலலாம் பயங்கர வைரலாக போக ஆரம்பிச்சிருச்சு. சில நியூஸ் மீடியாஸ் வந்து சென்சிட்டிவிட்டி இல்லாமல் அந்த ஃபோட்டோவை அப்படியே வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க நேஷனல் டெலிவிஷனில். அது ரொம்ப கஷ்டமான விஷயம், பார்க்குற மாதிரியே இல்லை. ஸோ அதெல்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பயங்கரமான நியூஸ், ஏன்னா 40 பிணங்கள் யார், 40 பிணங்கள்னா 40 பேர் இறந்துருக்காங்க. அவங்க எப்படி இறந்தாங்கன்னு தெரியாமல் நதியில் அடிச்சுட்டு வந்து அது எவ்வளோ பெரிய விஷயம், எப்படி இறந்தாங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒரு பெரிய நியூஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து ஓவராலாக 71 பாடிஸ், நான் டைட்டில் ஆக்சுவலாக அப்படியே வாசிக்கிறேன், 71 பாடிஸ் ஃபிஷ்ட் அவுட் ஃப்ரம் கங்கா இன் பீகார் சோஃபார் ஆல் ஃப்ளோட்டட் டவுன் ஸ்ட்ரீம் ஃப்ரம் யூபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஹெட்லைன்ஸு. 71 பிணங்களை வந்து நதியிலேருந்து எடுத்து ஃபிஷ் பண்ணியிருக்காங்க, மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வெளியே வச்சது மட்டுமே வந்து 71 பிணங்கள், ஓகேவா? உத்தரப்பிரதேஷ்லேருந்து பீகாருக்குள்ளே ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. இது யாராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இன்றைக்கி எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. இது ஏன்னா 71 பேர் யாருன்னு தெரியலையே. இப்போ என்ன பீகார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே வந்துடுச்சு இந்த பிணங்கள், என்ன பண்ண அப்படியே தண்ணியிலே கிடக்க விட முடியும். முதல்ல வந்து அது வந்து வாட்டர் பொல்யூஷன், என்னதான் வந்து ஒரு பிணம் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இட்ஸ் வாட்டர் பொல்யூஷன் டூ, கரெக்டாக? ஸோ முதல்ல வந்து அந்த பிணங்கள் எல்லாத்தையும் வெளியெடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 71 பேர் பிணம் சொல்லவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த 71 பேரோட உடம்பை வந்து வெளியெடுத்து வச்சுட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 71 உடம்புக்கும் வந்து தேவையான ப்ராப்பரான எல்லா அந்த இறுதி சடங்கெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணிவிட்டு பீகார் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக கிரிமேட் பண்ணி முடிச்சிருக்காங்க, ஓகேவா? இதுக்கு நடுவில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாருக்கு உத்தரப்பிரதேஷ்க்கும் நடுவில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. பீகார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் உத்தரப்பிரதேஷ்லேருந்து தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உத்தரப்பிரதேஷில் இதில் இருக்கிற சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் எப்படி வருதுனால, இல்லை இது பீகார் சைட்லேருந்து தான் வருது, உத்தரப்பிரதேஷ் மேலே பழிய போடுறாங்க அப்படின்னு வருது. இதுக்கு நடுவில் சில வாட்ஸ்அப் வீடியோஸ் வேறு இருந்துக்கிட்டு இன்றைக்கி என்டி டிவியில் போட்டிருக்குது. என்டி டிவியில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோர் பாடிஸ் இன் பீகார் டம்ப்ட் பை ஆம்புலன்சஸ் ஃப்ளோட்டிங் கார்ப்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆம்புலன்ஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு பீகார் உத்தரப்பிரதேஷ் பார்டரில் இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஆம்புலன்ஸ்லேருந்து ஒரு பிரிட்ஜு மேலேருந்து பிணங்களை வந்து நதியில் வந்து உள்ளே போடுற மாதிரி சில வீடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இன்றைக்கி என்டி டிவியில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இது வந்து நான் ஏன் இதை இவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஒரு ஃபட்டீக் அப்படிம்பாங்க, கோவிட் ஃபட்டீக் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளால் நிறைய பேருக்கு வந்திருக்கும். கோவிட் ஃபட்டீக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒரு டைம் சொல்லலாம், ரெண்டு டைம் சொல்லலாம், மூணு டைம் சொல்லலாம், மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஏப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக தோணிடும். பட் அப்படி போக தோன்ற ஒரு விஷயம் வந்து ஆபத்து இல்லாத விஷயமா இருந்தால் டோட்டலி ஃபைன், ஓகேவா? பட் இது ஆபத்தான ஒரு விஷயம். நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கே நம்மளுக்கு கடுப்பாக இருந்துச்சு, கரெக்டாக? நம்ம இன்னும் வந்து ஒரு பெரிய ட்ரிப் நம்ம பிளான் பண்ணியிருப்போம், அது பண்ணியிருக்க மாட்டோம். ஒரு பெரிய வெட்டிங் பண்ணணும்னு நினச்சவங்க வெட்டிங் பண்ணியிருக்க முடியாது, எதுவுமே நடந்திருக்காது. ஒரு ரெண்டு வருஷமாகவே இதான் எல்லாருக்குமே நிலமை. ஸோ இதுக்கு நடுவில் மறுபடியும் மதுன இந்த மாதிரி நானும் வீடியோ போடுறேன், கோவிட் கோவிட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நேடா எப்போ பார்த்தாலும் இதே பேசுகிறேன்னு உங்களுக்கு தோணலாம். பட் நான் இதை பேசி தான் ஆகணும். நான் ஏன் இந்த இந்த 71 நம்பர்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னால், எந்த அளவுக்கு இந்த கோவிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுனால் எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிற வீரியத்தை நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஊரில் லாக்டவுனில் இருந்துகிட்ருக்கோம், ஆனாலுமே வந்து நம்மளுக்கே நம்ம தெரியும் நியாயமாக ஸ்டில் அந்த லாக்டவுன் எல்லாருமே மதிக்கிறது கிடையாது. இதை நான் சொல்கிறதுக்கு காரணம், இந்த அளவுக்கு நம்ம நாட்டில் ஒரு ஊரில் வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு. பீகார் போட்டாங்களா உத்தரப்பிரதேஷ் போட்டாங்களான்னு தெரியல, பட் யாரோ ஒருத்தங்க 71 பிணங்களை உள்ளுக்குள்ள போட்டிருக்காங்கல்ல, பீகார் வந்து இப்போ இது போட்டு வச்சுருக்காங்களாம், ஒரு பெரிய நெட்டு கட்டி வச்சுருக்காங்க நதிக்கு நடுவில், அப்படி போனால் வந்துச்சுன்னா அதை அப்படியே அந்த சைடு நிறுத்தி வைக்கிறதுக்கு இப்போ அதெல்லாம் பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிணங்களை வந்து ஒன்று ரெண்டு பிணத்தை போஸ்ட்மார்ட் பண்ணப்போ எல்லாமே வந்து ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போனவங்க அப்படிங்கிறது வந்து இந்த நியூஸ் ரிப்போர்ட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டுக்கு, பீகார் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு கோவிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து
விபரீதத்தை தோண்டாயிட்டு இருக்கு. இவ்வளோ டீட்டெயில்டாக உங்ககிட்ட சொல்கிறதுக்கான லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் த கிராவிட்டி ஆஃப் திஸ் இஷ்யூ. ஸோ இவ்வளோ பெருசாக போயிட்டுருக்கிற இந்த ஒரு அலை வந்து நம்ம ஊருக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு நினச்சோன்னா இன்றைக்கி இருக்கிற ஊரடங்கு, இன்றைக்கி இருக்கிற லாக்டவுனை வந்து தமிழ்நாட்டில் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணினா இந்த செயினை பிரேக் பண்ணுங்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இருப்போம். தெலுங்கானாவில் லாக்டவுன் இருக்குது, ஐ திங்க் கேரளாலையும் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், அண்ட் கர்நாடகாவில் இருக்குது. ஸோ ஆந்திராவில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், யாராவது ஆந்திராலேருந்து பார்த்துருந்தீங்கன்னா கரெக்ட் மீ ஃபேம் ராங். ஸோ மற்றபடி இந்த லாக்டவுன் எங்கெங்கே இருக்கோ தயவு செஞ்சு நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்டடாக இருப்போம். அண்ட் அதே மாதிரி வெளியே போகிறவங்க வந்து அந்த மாஸ்க்கு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணிட்டு போங்க. இந்த ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க இதெல்லாம் வாசிக்கிறதுக்கு. ஐ ஹோப் இன்னைக்கு வந்து இந்தியாவில் வந்து 3.3 lakhsங்கிற நம்பர் வந்து கூடிய சீக்கிரம் அது வந்து 1.3 ஆகி அதுக்கப்புறம் 0.3 ஆகி அப்படியே காணாமல் போயிட்டால் உண்மையிலே சந்தோஷமாக இருக்கும். எனக்கு ஒரு நாட்டை பார்த்து எனக்கு பெருசாக நான் பொறாமப்பட்டதே கிடையாது, ஆனால் இன்றைக்கி ஒரு நாட்டை பார்த்து எனக்கு பொறாமப்பட தோணுச்சு. யூகே இருக்குல்ல, யுனைடெட் கிங்டம் இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வருஷத்தில், கடந்த ஒரு வருடத்தில் வந்து முதல் நாள் இன்றைக்கி அவங்க ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கூட கோவிட்னால இறந்து போகலையா. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு கேட்கறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தங்க கூட எங்கள் ஊரில் கோவிட்னால இறந்து போகலங்கன்னா ஒரு நாள் சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெருமையான ஒரு விஷயம். இதுதான், இப்படி தான் வந்து கோவிடை நம்ம அழிக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் முடியும். ஸோ அது மட்டும் நம்ம உங்ககிட்ட வச்சுக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ நான் ஸ்டார்டிங்கில் பேசின ஒரு இஷ்யூனால நிறைய கிரியேட்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. கிரியேட்டர்ஸ்க்கு ஒரே ஒரு சின்ன ரிமைண்டர்னு கூட வச்சுக்கோங்களேன். பொது நலன் கருதி வெளியே போகிற உங்கள் மதன் கௌரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. அந்த யூஎஸ் டேக்ஸ் ஃபார்ம் ஒன்று வந்து ஃபில் பண்ணோம், அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க. ஐ திங்க் லாஸ்ட் டேட் வந்து நெருங்கிட்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அதை சீக்கிரமாக ஃபில் பண்ணிவிடுங்க. யூடியூபர்ஸ், ஸ்மால் யூடியூபர், பிக் யூடியூபர், டசன்ட் மேட்டர், ஃபார்ம் ஃபில் பண்ணலன்னா ஃபில் பண்ணுங்கள். எம்சிஎனில் இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட ஃபில் பண்ணுறாங்களான்னு கேளுங்க. நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பாய் மதன் கௌரி சைனிங் ஆஃப் இயர். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், யூஸ் மாஸ்க் அண்ட் சோஷியல் டிஸ்டன்ஸ். சியர்ஸ், டேக் கேர், பாய்.